ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸஸ்கான கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இதில் ஒரு பார்ட்டாக இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் ஓகே ஸோ ஃபார் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பேசிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருந்து தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பினிங் ஸ்டார்ட் பண்ணி பிரியாம்பு யூனியன் டெரிட்டரிஸ் சிட்டிசன்ஷிப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தென் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அட்டார்னி ஜென்ரல் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய கவர்னர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் அட்வொகேட் ஜெனரல் தென் அதோட பேரலாக அப்படியே யூனியன் லெஜிஸ்லேச்சர் அதோட பார்லிமெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் கம்போசிஷன்ஸ் அதில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸோட ரோல் பிரசிடண்டரோட ரோல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டரோட ரோல் ஸோ அதே பேரலாக அப்படியே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் போகும்போது அங்கே கவர்னரோட ரோல் அங்கேயும் பிரசிடென்டிங் ஆஃபீஸரோட ரோல் அங்கே பை கேமரலிசம்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில் செட்டப் பண்ணுறதா இருந்தால் என்ன ப்ரொவிஷன் ப்ரொசீஜர்ஸ் யாருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெசிடென்ட் கவர்னர் ரெண்டும் பார்க்கும்போது அங்கே பீட்டோ பவர் ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு வரும்போது சுப்ரீம் கோர்ட் அதோட கம்போசிஷன் ஃபங்க்ஷன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் தென் த ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் தென் வாட் ஆர் தேர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதே பேல ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் சபாடினேட்ஸ் கோர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸ் ஸோ இதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவங்க அப்பாயின்மெண்ட்டை யார் ரெகுலேட் பண்ணுறா ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ்லாம் பார்த்தோம் தென் அதோட அப்படியே கம்ப்ளீட் அதோட அப்படியே ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய லோக் அதாலத் ஸோ நியாய பஞ்சாயத் இதையும் நம்ம கவர் பண்ணோம் ஓகே ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பார்த்தோம் ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு

ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டூ பிரிட்டிஷ் ரூலும் சாரி கம்பெனி ரூலும் அனதர் பார்ட் ஆஃப் தி கிளாஸ் வந்து க்ரௌண்ட் ரூலையும் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அது ஒரு ரெண்டு கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றி பேசணும் ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸு தென் டெவலப்மெண்ட்டில் அந்த செவன்ட்டி தேர்ட் செவன்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய ஃபார்மேஷன் ஆஃப் கிராம் சபாஸ் தென் ஹவு எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட் ஹவு ரிசர்வேஷன்ஸ் ஃபாலோடு ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் பார்த்தோம் அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி கிளாஸும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பற்றி தான் ஓகே ஸோ லோக்கல் செல்வர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸும் அதை ஃபாலோ பண்ணி அர்பன் லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸையும் கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த லோக்கல் செல் கவர்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் தட் இஸ் வாட் மென்ஷனட் இன் தி கான்ஸ்டியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு

லெவன் அப்படின்னா அது லெவன் ஏ ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான் மாறும்போது தவிர பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே சிமிலராக தான் இருக்கும் இங்கே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அந்த பிளானிங் கமிட்டிஸ் மட்டும் பார்க்கணும் ஓகே ஸோ டிஸ்ட்ரிக் பிளானிங் கவுன்சிலும் மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிஷனும் பார்க்கணும் அதை ஃபாலோ பண்ணி நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி டவுன் ஏரியா கமிட்டி கண்டோன்மெண்ட் போர்டு ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டவுன்ஷிப்பே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு டைம் ஆஃப் பீரியடில் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம என்ன முடிச்சிடலாம் அப்படின்னா இந்த லோக்கல் செல் கவர்மெண்ட்டும் அர்பன் லோக்கல் பாடிஸும் முடிச்சிடலாம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி லோக்கல் செல் கவர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் வாங்க ஓகே ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி லோக்கல் செல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இட் இஸ் ஆன் ஆல் அபவுட் டெவல்யூஷன் ஆஃப் பவர் ஸோ டவுல்யூஷன் இன் சென்ஸ்

வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறதா ஓகே ஒரு ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் இருக்காங்க ஸோ ஒரு வேலை கவர்னர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தட் இஸ் ராங் ஓகே ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் டிசைட் பண்ணணும் வாட் டைப் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஹாவ் டு பன்ஃபர் டு தி பஞ்சாயத் ஓகே ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அப்போ என்னென்ன பர்ஸ்பெக்டிவ்ஸில் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டூ நத்திங் பட் என்ஷூரிங் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் ஓகே அதை தாண்டி கான்ஸ்டியூஷனலி மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டுவெண்ட்டி நைன் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஓகே இந்த டுவெண்டி நைன் சப்ஜெக்ட்ஸும் எதில் லிஸ்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஷெட்யூலில் லிஸ்டடாக இருக்குது இந்த சப்ஜெக்ட்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் யாருக்கு பவராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா டு தி லோக்கல் சொல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய பஞ்சாயத்துக்கோ இல்லை பஞ்சாயத் சமிதிக்கோ இல்லை ஜில்லா பரிஷத்துக்கோ கொடுக்க முடியும் ஓகே ஸோ அப்போ டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இது மாறிடுது ஓகே கொஸ்டின்ஸுன்னு கேட்குற பர்ஸ்பெக்டிவ்ல அது கவர்னரா இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக தான் கேட்பாங்க ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் அப்போ அந்த டுவெண்ட்டி நைன் சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா தீஸ் தீசராஜ் டுவெண்ட்டி நைன் சப்ஜெக்ட்ஸ் ஸோ இது நான் மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லைடா ஓகே ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவெலாம் நம்ம அப்ரோச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க தீசராளது டுவெண்ட்டி நைன் சப்ஜெக்ட்ஸ் வேர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் த ரைட் டு கன்ஃபார் சர்டன் பவர்ஸ் டு தி லோக்கல் சோல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் இட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டன் அத்தாரிட்டி அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஸோ இது மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னா நாட் நெசசரி ஓகே ஸோ இது இதே மாதிரி தான் ஜஸ்ட் இதோட ஒரு ஒரு மினி வெர்ஷன் தான் இந்த விஷயங்கள் இது தாண்டி இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எதுவும் உள்ளடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெவல்யூஷனும் உள்ளடங்கும் ஃபினான்ஷியல் டெவல்யூஷனுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ரைட் டு கலெக்ட் டேக்ஸஸ் லெவி லெவி கலெக்ட் அண்ட் லெவி டேக்ஸஸ் தென் அப் கலெக்ட் டோல் ஃபீஸ் ஆர் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு தென் அதை அப்ராப்ரியேட் பண்ணுறதுக்கு இன்சன் செலவு பண்ணுறதுக்கான பவர்ஸ் இதெல்லாமே ஃபினான்ஷியல் டவல்யூஷன் சொல்லுவாங்க இந்த ஃபினான்ஷியல் டவல்யூஷனுமே தட் இஸ் அந்த ரைட் டு கலெக்ட் லெவி டாக்சஸு அப்ராப்பர் ஆஃப் டேக்ஸஸு பவர் தட் இஸ் ஷேரிங் ஆஃப் டேக்ஸஸ் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் சென்டர் சாரி ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் இதை எல்லாமே எது டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிட்டத்தட்ட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது தான் ஓகே ஸோ அப்போது அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஸ்டேட் மே ஆத்தரைஸ் தான் ஓகே ஸோ ஸ்டேட் மே ஆத்தரைஸ் ஷல்லோட கிடையாது ஸ்டேட் மே ஆத்தரைஸ் ஸோ ஸ்டேட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது எந்த பவர்ஸ் அண்ட் டாக்ஸ் தட் இஸ் டு கலெக்ட் லெவி அண்ட் அப்ராப்ரேட் டேக்ஸஸை பொறுத்தளவுக்கு தட் இஸ் போடுறது கலெக்ட் பண்ணுறது லெவி மீன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுறது கலெக்ட் மீன்ஸ் வசூல் பண்ணுறது அப்ராப்ரேட் மீன்ஸ் செலவழிக்கிறது ஓகே ஸோ இதில் பேஸ்ட் ஆன் தி டாக்ஸஸ் டியூட்டிஸ் அண்டு டோல்ஸ் இது எல்லாமே யார் கன்ஃபார்ம் பண்ணுறது டு தி லோக்கல் சர்வ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் ஓகே ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுக்குற விஷயத்தில் தான் பண்ண முடியும் அதே மாதிரி ஸ்டேட் கேன் ஆல்சோ அசைன் டு பஞ்சாயத் வேரியஸ் டேக்ஸஸ் டியூட்டீஸ் கலெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போஸ் ஒரு டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வரைக்கும் அது அவங்களோட ஸ்டேட் சப்ஜெக்டாக இருந்திருக்கும் ஓகே இப்போயும் அதோட ஸ்டேட் சப்ஜெக்ட் தான் பட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அதிகாரத்தை யார் கொடுக்கலாம் அப்படின்னா டு தி லோக்கல் சொல் ஒர்க் கவர்மெண்ட் கொடுக்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் டேக்ஸை நீங்களே வசூல் பண்ணி நீங்களே உங்களோட வில்லேஜுக்கு தேவையான அளவுக்கு செலவு பண்ணிக்கோங்க அந்த கணக்கை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பவர் யார் கொடுக்கலாம் ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி கிராண்டின் நெய்டு எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிராண்டி நெய்டு கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் டு த லோக்கல் சொல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராண்டி நைட் கொடுக்கலாம் அதுவும் யார் டிசைட் பண்ணுறதா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது தான் ஓகே ஸோ இதெல்லாமே பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் ஓகே ஸோ நார்மலாக அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் இன் சென்ஸ் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரம் இந்த இந்த ஏரியாவிலலாம் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஃபிஷரிஸு சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லலாம் யார் லாமேக் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் யாருக்கு அந்த பவரை கன்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா டு தி லோக்கல் செல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் அங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை பொறுத்தளவுக்கு அதுக்கும் யாரோட அதிகாரம் தான் இருக்குது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது ஓகே ஸோ இதை என்ஷூர் பண்ணுற விதமாக ஓகே த கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டட் டு ஃபார்ம் ஆன் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஸோ எப்படி யூஸ்வலாக நம்ம ஒரு சென்ட்ரல் ஓவராலாக ஃபைனான்ஸ் கமிஷன் அண்ட் ஆர்டிகல் டூ எயிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்த்துருப்போம் இல்லையா வித் ரெஸ்பெக்ட் டு அது பிரசிடென்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபைனான்ஸ் கமிஷன் அதோட குவாலிஃபிகேஷன்ஸ் கம்போசிஷன்ஸ் இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டூ எயிட்டி பேச பேசப்பட்டுருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அது பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுறது தான் வித் ரெஸ்பெக்ட் டு கம்போசிஷன் அதில் கான்ஸ்டியூஷன்லே மேண்டேட்டட் ஆகிருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் செட்டப்போட ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த செவன்ட்டி தேர்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்ட்டில் கொண்டு வர்றாங்க தட் ஒன் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஓகே ஸோ இந்த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அண்டர் டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ ஐ ஓகே ஸோ டூ ஃபார்ட்டி த்ரீ ஐயில் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அது யார் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கவர்னர் ஓகே அங்கே பிரசிடெண்ட்டு சொல்கிற மாதிரி இங்கே கவர்னர் ஃபார்ம் பண்ணணும் எப்போ ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்ட்டு நடைமுறைக்கு வந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னா செவன்ட்டி தேர்ட் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் நைன்டீன் நைன்ட்டி த்ரீனு வச்சுக்கோங்க நைன்டீன் நைன்ட்டி டூ நைன்ட்டி த்ரீ ஓகே ஸோ இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கவர்னர் என்ன பண்ணியாங்கன்னா மேண்டேட்டடாக ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணணும் ஓகே எத்தனை வருஷத்துக்கு தடவை இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா எவ்ரி ஃபைவ் இயர்ஸ்க்கு கூட என்ன பண்ணணும் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ இதுதான் வந்து அங்கேயும் நம்ம ஆர்டிகல் டூ எயிட்டிலையும் பார்த்துருப்போம் ஓகே ஸோ அப்போ ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனை ஃபார்ம் பண்ண வேண்டிய ரோல் யாரோடது அப்படின்னா அது கவர்னரோட ரோல் தான் ஓகே தென் இதோட கம்போசிஷன் இதோட குவாலிஃபிகேஷன்லாம் யார் ரிட்டர்மெண்ட் பண்ணுறது ஓகே ஸோ இதோட கம்போசிஷன் ஆஃப் தி கமிஷன் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த பர்சனோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் ஓகே ஸோ கம்போசிஷன் ஃபார்ம் பண்ணுற இன்சென்ஸ் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணுற ஒர்க்கு யாரோடது கவர்னரோடது ஆனால் அதில் இருக்கக்கூடிய கம்போசிஷன் இன்சென்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் அங்கே நார்மல் ஃபைனான்ஸ் கமிஷன் போனீங்கன்னா ஒன் பிளஸ் ஃபோர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா இங்கே அந்த கம்போசிஷனுக்கான நம்பர்ஸை யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டேட்டே டிசைட் பண்ணிக்கங்கன்னு கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் டிசைட் பண்ணணும் எதை எதை கம்போசிஷனையும் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் ஓகே தென் இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தேர் ரிப்போர்ட் இன்ஸ் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் எதை இதெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எதை இதெல்லாம் க டு தி கிவ் அப் டு தி லோக்கல் செல் கவர்மெண்ட் டு லெவி கலெக்ட் அண்ட் அப்ராப்ரேட் தென் அது போக மிச்சம் நார்மலாகவே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் எதெல்லாம் லெவி கலெக்ட் அண்ட் அப்ரோப்ரேட் தென் கிராண்ட் இன் எய்ட் எவ்வளோ கொடுக்கணும் டு தி லோக்கல் செல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் தான் தட் இஸ் ஒரு ரெக்கமெண்டேஷனாக யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா டு தி கவர்னர் கொடுப்பாங்க ஏன்னா கவர்னர் தானே ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அப்போ ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் இட்ஸ் சம்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் டு தி கவர்னர் ஓகே தென் அதுக்கப்புறம் இது என்ன நடக்கும் அப்படின்னா கவர்னர் இந்த ரிப்போர்ட்டை ஓகே ஸோ டுகெதர் எதோட டுகெதர் அப்படின்னா வித் ஆன் எக்ஸ்ப்ளனேட்ரி மெமரண்டம் ஸோ இட் இஸ் இந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி இந்தந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனோட அந்த ப்ரிப்பரேட்டரி மெமரண்டமை எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஓகே ஸோ அப்போது ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணுறது யார் கவர்னர் அதோட குவாலிஃபிகேஷன் அண்ட் கம்போசிஷன் டிசைட் பண்ணுறது யார் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிலிட்டிங்கிறது ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஸோ இந்த ரிப்போர்ட்டை இட் ஹேஸ் டு சமிட்டட் டு தி கவர்னர் கவர்னர் அந்த அஃபீஷியல் மெமரண்டம் என்ன பண்ணணும்னா ஸ்டடி பண்ணி அதுலேருந்து அந்த ரிப்போர்ட்டை ஃபைனல் ரிப்போர்ட்டை எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு சப்மிட் பண்ணணும் இவ்வளோ தான் ஓகே ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான் இருக்கும் ஓகே ஸோ இதில் கம்போசிஷன் குவாலிஃபிகேஷன் யார் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்பாயின் பண்ணுறது யார் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் யார்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் டு தி கவர்னர் கவர்னர் யார்கிட்ட ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும்னா டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதுதான் இதில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் பஞ்சாயத் ஆஃப் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் தி டாக்சஸ் டியூட்டி ஸ்டோல்ஸ் வாட் டாக்ஸஸ் ட்யூட்டி ஸ்டோல்ஸ் அண்ட் ஃபீஸ் மேபி அசைன்டு டு தி பஞ்சாயத் கிரான்டி எயிட் டு தி பஞ்சாயத்ஸ் ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஓகே ஸோ இது எல்லாமே எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஃபைனான்ஸ் கமிஷன் டு ஒர்க் ஓகே அதை தாண்டி சம் அதர் திங்ஸ் இஃப் ரெக்வஸ்ட் பை தி கவர்னர் ஏதாச்சும் ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னா ஸோ மற்ற ஏதாச்சும் விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கவர்னர் ஒரு வேலை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அதையும் பேஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க ஓகே இது கிட்டத்தட்ட அப்படி டிட்டோ ஃபைனான்ஸ் கமிஷன் தான் ஓகே ஸோ இதை தாண்டி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன எஸ்டாப்ளி பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எஸ்டாபிஷ் பண்ணக்கூடிய ஆட்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி கே ஓகே ஓகே ஃபைன் ஸோ டூ ஃபார்ட்டி த்ரீ கே தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு ப்ரொசீஜர் ஸோ இப்போது இதில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு இந்த செலக்ஷன் கமிஷனரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவோம் இஸ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயிண்டட் பை தி கவர்னர் தான் அங்கே எப்படி எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பை தி பிரசிடென்ட்டோ அதே மாதிரி இங்கே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு அப்பாயின்ட் பண்ணுறது யார் கவர்னர் தான் ஓகே ஸோ இவங்களோட ரோல் என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் எலெக்ஷனோட ப்ரொசீஜர்ஸ் இன் சென்ஸ் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது எலக்டோரல் ரோல்ஸ் ஃபார் தி லோக்கல்ஸ் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் எப்படி ஒரு ஃபினான்ஸ் ஸ்டேட் தட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஓகே எப்படி ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ணுறாங்களோ தட் இஸ் ராஜ்யசபா எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் எப்படி பிரசிடென்ட் எலெக்ஷன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ணுறாங்களோ எப்படி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு அவங்க கண்டக்ட் பண்ண வேண்டிய எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் டு பஞ்சாயத்து இன்ஸ்டியூஷன்ஸுக்கும் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும் உள்ள எலக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணி தரது யாரோட ரோல் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ரோல் அவ்வளோ புரிஞ்சுருந்தால் போதும் ஓகே ஓகே ஃபைன் ஸோ இவர் வந்து வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இன் சென்ஸ் இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கமிஷனர் ஃபியர் ஆர் ஃபேவரோட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னா ஓகே இன்சென்ஸ் ஃப்ரீயா ஃப்ரீ அண்ட் ஃபேராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவருக்குன்னு சர்டன் லெவல் ஆஃப் அட்டானமியை என்ஷூர் பண்ணணும் இல்லையா இன் சென்ஸ் அவருக்கு என்னென்னா ஒரு அதிகாரத்துக்கு அவருக்கு எந்த பங்கமும் இல்லாமல் ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்பாயின்ட் பண்ணுறது கவர்னராக இருந்தாலும் பட் ரிமூவ் பண்ணுறது என்ன கிரவுண்டில் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுது கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ஒரு ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்களோ அந்த பேசிஸில் தான் அப்போ ஜட்ஜ் ஆஃப் த கோர்ட் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஓகே ஸோ ஒரு ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ ஒரு ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீஜர்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் யாரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை அப்போ ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இப்போ யாருக்கு கண்ட்ரோல் போயிருதுன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் கண்ட்ரோல் போயிருது ஓகே ஸோ அப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ணணும்னா அது யார்னால் பண்ண முடியும் பிரசிடென்ட்னால தான் பண்ண முடியும் யாரோட அப்ரூவலோட பார்லிமெண்ட்டோட அப்ரூவலோட தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை பிரசிடென்ட்னால் என்ன பண்ண முடியும் ரிமூவ் பண்ண முடியும் ஸோ தோ ஹி இஸ் அப்பாயின்ட் பை தி கவர்னர்

நம்ம பார்த்தோம் ஏன் அந்த சிக்ஸ்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் ஆகலை அப்படின்னா எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு யார் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னா நார்மலாகவே எலெக்ஷன் கமிஷன் கண்டெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இடத்துல யாரோட அட்டானமி லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டோட ஃபெட்ரல் அட்டானமி டிஸ்டர்ப் ஆகுறதுனால ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மேட்டர்ஸ்லாம் பொறுத்தளவுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அந்த பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட கம்போசிஷன் அண்ட் இட்ஸ் திங்ஸ் ஓகே அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் இன்சென்ஸ் எந்தெந்த ஜூரிஸ்ட்ரிக்ஷனுக்கு இது பொருந்தும் இன்சென்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இது பொருந்தும் இது இந்த லா எந்தெந்த இடத்துக்குலாம் அப்ளிகபிள் அப்படின்னா அப்போ எதெல்லாம் அப்ளிகபிள் இல்லையோ அதை விட்டுட்டு மற்ற இடத்துக்குலாம் அப்ளிகபிள்னு சொல்லிட முடியும் அப்போது யூனியன் டெரிட்டரிக்கு இந்த லா அப்ளிகபிளா வித் ரெஸ்பெக்ட் டு செவன்ட்டி தேர்ட் செவன்ட்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்ட் வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு தி யூனியன் டெரிட்டரி ஆர் நாட் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணணும்னா பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணணும்

ரைட்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா டு தி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா இட் டசன் மீன் தட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் டு அண்ட் அட்வைஸ் டு தி பிரசிடண்ட் தான் அப்போ தோ ஒரு செவன்ட்டி தேர்ட் செவன்ட்டி ஃபோர்த் அமெண்டமெண்ட் ஆக்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அப்பர் ஹேண்ட் கொடுத்துருந்தானும் இன் மேட்டர்ஸ் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்னு வரும்போது பட் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் டெரிட்டரிஸ்னு வரும்போது அது யாரோட அதிகாரமாக போயிருது அப்படின்னா பிரசிடெண்ட்டோட அதிகாரமாக போயிடுது அப்போது பிரசிடண்ட் தான் டிசைட் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் யூனியன் டெரிட்டரியில் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதான்னு அப்படியே அப்ளிகபிள் ஆனாலும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்டன் மாடிஃபிகேஷன்ஸோடு அவர் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன் அவருக்கு கொடுத்துருக்கு ஓகே இது வித் ரெஸ்பெக்ட் டு அப்ளிகேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி சில ஸ்டேட்ஸ் எக்ஸம்ஷனும் ஆகும் ஓகே சில ஸ்டேட்ஸ் ஆர் சில பிளேசஸ் ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது நாகாலாண்ட் மெகாலயா அண்டு மிசோரம் இந்த மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கிறதும் ஹில் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கிறதும் அதே மாதிரி மணிப்பூர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கவுன்சில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லையும் டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக் கவுன்சில்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஏரியாலையும் இந்த லா அப்ளிகபிள் ஆகாது ஸோ இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிற முடியாட்டினாலும் ஷெடியூல் ஃபைவ்லையும் ஷெட்யூல் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் தட் ஸ்டேட்ஸ் ஆர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ ஷெடியூல் ஃபைவ்ல அதர் தென் அசாம் மேகாலயா மிசோரம் அண்டு திரிபுரா ஓகே ஸோ இதுல இருக்கக்கூடிய ஷெட்யூல் ஏரியாஸ் அண்டு ட்ரைபல் ஏரியாஸை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி ஷெடியூல் சிக்ஸில் சொல்லக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் அசாம் மேகாலயா திருப்பூர் அண்ட் மிசோரம் ஓகே ஸோ இந்த ஏரியாஸில் எது அப்ளை ஆகாது அப்படின்னா இந்த செவன்ட்டி தேர்ட் செவன்ட்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷன் அமெண்டமெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் மே பைலாக என்ன பண்ணலனா இந்த ப்ரொவிஷனை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி தான் ஓகே ஸோ இவ்வளோலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேணாம் இந்த ஷெடியூல் ஃபைவுக்கும் ஷெடியூல் சிக்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு அண்ட் இட்ஸ் ஏரியாஸ் இது ரெண்டுக்கும் எது அப்ளிகபிள் ஆகாதுன்னா செவன்ட்டி தேர்ட் கான்ஸ்டியூஷன் அவர்மெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது அப்படி வச்சுக்கோங்க ஓகே ஸோ அப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எதாவது ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் எஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப்பு தான் பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஷெடியூல்டு ஏரியாஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஓகே ஸோ இந்த பெசா ஆக்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா எந்த பகுதியிலலாம் இந்த ஷெடியூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடியதோ இல்லை ட்ரைபல் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏரியாஸ்லலாம் இந்த செவன்ட்டி தேர்ட் செவன்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன ஆகாதுன்னா போய் சேராது அப்படி போய் சேராத பட்சத்தில் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் மூலமாக லோக்கல் செல் கவர்மெண்ட் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ராஜ் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்னு ஒன்று பெஸ ஆக்டுன்னு ஒன்று பார்லிமெண்ட்டு எனாக்ட் பண்ணுது இந்த பெஸ ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் தி ஷெடியூல்டு ஏரியாஸ் தான் ஓகே அப்போ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் நைன் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை இன்ஸ்டியூட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதான் அப்போ இங்கேயும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் பட் வித் சர்டைன் லெவல் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் ஏன்னா அங்கே ட்ரைபல் பீப்புள்ஸோட லோக்கல் கஸ்டமரி லாஸ் அண்டு அவங்களோட கல்ச்சர் அவங்களோட எத்தனிசிட்டி இதெல்லாம் டைல்யூட் ஆகாத அளவுக்கு வி ஹவ் டு மெயின்டைன் இட் தென் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு வரும்போது அங்கே தே ஹவ் டு மெயின்டைன் சர்டைன் லெவல் ஆஃப் லாஸ் ரூல்ஸ் கஸ்டம்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆக்ட் இதில் பெருசாக நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ஆக்ட் எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா டு ஷெடியூல் ஃபைவ் அண்டு ஷெடியூல் சிக்ஸுக்கான ஏரியாஸில் அப்ளிகபிள் தான் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா பார்ட் நைனில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் சாரி பார்ட் சாரி பார்ட் லெவன் நைனில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் எனி சேஞ்சஸ் வித் மாடிஃபிகேஷன்ஸோடு என்ன பண்ண முடியும்னா இந்த பர்ட்டிகுலர் ஏரியாஸில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ராஜ் இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் ஆனால் அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன் எதை டைல்யூட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும்னா அவங்களோட லோக்கல் கஸ்டமரி அண்டு எத்னிசிட்டியை டைல்யூட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத அதை அப்ஜெக்டிவ் தட் இஸ் அவங்களோட கஸ்டமரி லா சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை என்ன பண்ணக்கூடாது டைல்யூட் பண்ணாத அளவுக்கு லா மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் தென் அதர் தென் தட் தேவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ்ஷன் கிராம சபா எப்படி நம்ம இங்கே டூ ஃபார்ட்டி த்ரீ ஏல கிராம சபா அப்படின்னு ஒன்று பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனில் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டூ வில்லேஜஸை எஸ்டாப்ளி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ்லையும் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராம சபாஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இந்த கிராம சபாஸ்க்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும்னா எப்படி என்ன அதிகாரம் டு தி நம்ம நார்மல் கிராம சபாஸ் கொடுத்துருக்கமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல் ஏரியாஸ்லேயும் நீங்கள் கிராம சபாஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாக்கணும் ஓகே ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட அதிகாரம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சேஃப் கார்டு தயர் ட்ரெடிஷன் டு ப்ரிசர்வ் தயர்ஸ் ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் தி பீப்புள் தான் ஓகே இது வித் ரெஸ்பெக்ட் டூ கிராம சபா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்தி பெஸ ஆக்டில் இருக்குது இதை தாண்டி பெருசாக அந்த ஆக்டில் போய் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஓகே ஸோ இதோட என்ன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சொல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸோட கம்போசிஷன் அதோட ரிசர்வேஷன் எஸ்டாப்ளிமெண்ட் ஆஃப் கிராம சபாஸ் தென் வேரியஸ் கமிட்டிஸ் பார்த்தோம் ஓகே ஸோ இன்சென்ஸ் அசோக் மேத்தா கமிட்டி தண்டேவாலா கமிட்டி ஹன்மந்த் ராவோ கமிட்டி ஜிவி கே ராவோ கமிட்டி பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு வரும்போது செவன்ட்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டு இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம் அதுலேயும் ஸ்பெஷலாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம சபாவை பற்றி பார்த்தோம் ஒரு த்ரீ டயர் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம் ஓகே ஸோ இன் சென்ஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி ஜில்லா பரிஷத் ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அதோட எலெக்ஷன் கம்போசிஷன் எப்படி இருக்குது ரிசர்வேஷன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது பார்த்தோம் ஃபைனான்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அது பார்த்தோம் ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் தி லோக்கல் செல் கவர்மெண்ட் தான் இதை ஃபாலோ பண்ணி அப்படியே என்னென்னா பார்ட் நைன் ஏல வரக்கூடிய அர்பன் லோக்கல் பாடிஸ் கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு விஷயந்தான் என்ன அது இட் இஸ் ஆல் அபவுட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டூ வில்லேஜ் லெவலில் இருக்கும் அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா அர்பன் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுறக்கான ப்ரொவிஷன்ஸ் இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் தான் ஓகே ஸோ செவன்டி தேர்ட் அண்ட் செவன்டி ஃபோர்த் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்டென்ஷன் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது எவல்யூஷன் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லும் போது இது எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கான ஒரு செல்ஃப் கவர்னிங் மெக்கானிசம் ஓகே பிகாஸ் தேர் நோ பெட்டர் தென் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே ஒரு செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்ன மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் ஆனால் ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக நடந்த மைல்ஸ்டோன் ஈவெண்ட் அப்படின்னா சிக்ஸ்டீன் எயிட்டி செவன் எஸ்டாப்ஷிங் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன் அட் மெட்ராஸ் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனிசிபல் கார்பரேஷனாக மெட்ராஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அஃபேர்ஸில்

அதை தாண்டி ஒரு மைல் ஸ்டோன் ஈவெண்ட்டுனா செவன்டீன் டுவெண்ட்டியில் ராயல் சார்ட்டர் எஸ்டாப்ளிஷ்ய மேயர் கோர்ட் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்தி த்ரீ ப்ராசிடென்சிஸ் ஸோ ஃபஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம் ஒரு வேளை நீங்கள் ஃபேக்சுவலாக பார்க்கணும் அப்படின்னா சிக்ஸ்டீன் எயிட்டி செவன் வந்து முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறம் மைல் ஸ்டோன் ஈவெண்ட் அப்படின்னா அது வந்து எயிட்டீன் எயிட்டி டூ லார்ட் ரிப்பனோட சார்ட்டர் தான் ஓகே ஸோ லார்ட் ரிப்பனோட ரெசல்யூஷன் ஆஃப் எயிட்டீன் மே எயிட்டீன் எயிட்டி டூ இட் கிவ்ஸ் அட்டைன் அட்டானமி அண்ட் பவர் டு தி

பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஓகே ஸோ ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது சிக்ஸ்டீன் எயிட்டி செவனில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முனிசிபல் கார்பரேஷன் அட் மெட்ராஸ் ஓகே அதுக்கப்புறம் மேஜராக நடந்த மைல் ஸ்டோன் ஈவெண்ட்டுனா எயிட்டீன் எயிட்டி டூவில் நடந்த லார்ட் ரிப்பனோட ரெசல்யூஷன் ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபாதர்னே அவரை சொல்கிறோம் ஓகே ஸோ லோ ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா லார்ட் ரிப்பன் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கப்புறம் நடந்த மேஜரான ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டி நைக்கில் அந்த டயார்கி சிஸ்டம் டயார்கி சிஸ்டத்தில் ட்ரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ் லோக்கல் செல் கவர்மெண்ட் வந்தது ஒன்று நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ப்ராவின்ஷியல் அட்டானமி கொடுக்கும்போது அப்போ அந்த லோக்கல் செல் கவர்னிங் இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரைக்கும் ரெகுலேட் பண்ணுறது அந்த ப்ராவின்சஸோட அதிகாரம் ஆயிடுது தட் இஸ் இன்னைக்கு எப்படி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ணதோ அன்றைக்கி பிராவின்ஷியல் அசம்பி பண்ணியிருக்கும் ஓகே ஸோ இதுதான் பிஃபோர் இன்டிபெண்டன்ஸ் நடந்த மேஜரான ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவென்ட்ஸ் இது நம்ம இதுக்கு முன்னாடியே லோக்கல் செல் கவர்மெண்ட்லையும் டிஸ்கஸ் பண்ணும் ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாமே ஓகே ஸோ இதெல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் செல் கவர்மெண்ட்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு தான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷல் இம்பார்ட்டன்ஸ் தான் டு தி லோக்கல் செல் கவர்மெண்ட் கொடுத்தாங்களோ தவிர கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே லோக்கல் செல் கவர்மெண்ட் பார்க்கும்போதே பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இது எதில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்டில் தான் இதுவும் கவர் ஆகும் ஓகே ஸோ என்ட்ரி ஃபைவ் ஆஃப் தி லிஸ்ட் டூ ஆஃப் தி சென்த் ஷெட்யூல்லையும் கன்ரண்ட் லிஸ்ட்டில் சர்டன் ஏரியாஸும் கவர் ஆகுது ஓகே ஸோ ஓ கரண்ட் இன் சென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் ஆல்சோ ஹேவ் சர்டன் ரைட் டு ரெகுலேட் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி அர்பன் லோக்கல் பாடிஸ் ஸோ ரெண்டில் தான் அந்த இதில் இருந்துச்சு தென் மேஜராக வேறு எங்கேயும் என்ன பண்ண பேசப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் செல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இந்த அர்பன் லோக்கல் பாடிஸை பற்றி பேசலை பட் செவன்ட்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணும்போது இந்த ஒரு ப்ரொவிஷன் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு செவன்டி ஃபோர்த் அமென்மெண்ட் ஆக்ட் ஸோ அதில் இதெல்லாமே ஜஸ்ட் டேட்டாஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ இன் சென்ஸ் எப்படி அங்கே அசோக் மேத்தா கமிட்டி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் வேரியஸ் கமிஷன்ஸ் டூ ரெகுலேட் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி லோக்கல் கவர்மெண்ட் சாரி அர்பன் லோக்கல் பாடிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அதில் ஒன்று லோக்கல் ஃபினான்ஸ் என்கொயரி கமிஷன் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் டூ ஃபிஃப்டி ஒன் இது ஒய்டனிங் தி டாக்ஸ் பேஸ் ஆஃப் அர்பன் பாடிஸ் அடுத்த டாக்ஸேஷன் இன்கொயரி கமிஷன் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோரில் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட லோக்கல் பாடிஸ்க்கு டாக்ஸேஷன் அலகேஷன் தான் நேஷனல் கமிஷன் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ரீவைட்டலைஸ் தி அர்பன் கவர்மெண்ட் இதுவும் பண்ண தான் இதுக்கப்புறம் மேஜராக நடந்த ஒரு ரிஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் செல்ஃப் ரீடிங் தான் ஒன்றும் எஸ்டாப்ளியூ எக்ஸ்ப்ளைன் பண்ணுற ஒன்றும் கிடையாது ஃபேக்ட்ஸ் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஒரு வேலை அந்த சைடு இருந்து கேட்காமல் இந்த சைடு கேட்டாலும் இது வித் ரெஸ்பெக்ட் டூ அர்பன் லோக்கல் பாடிஸ் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் அதோட கிடையாது டிஎன்பிசி பாஸ்பெக்டிவ்வில் பார்க்கும்போது ஒரு ஏரை வச்சு கேட்கறக்கான ஸ்கோப் இருக்கும் ஒரு பி கேட்டிருக்காங்க இதை பற்றி ஓகே ஸோ இது வித் ரெஸ்பெக்ட்டு அர்பன் லோக்கல் பாடிஸை வச்சு ஓகே ஸோ அர்பன் லோக்கல் பாடிஸை பொறுத்தளவுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர்த் அமென்மெண்ட் ஆக்ட்டு தான் இது எக்ஸ்டென்ஷன் தான் ஓகே ஸோ பார்ட் நைன் வித் ரெஸ்பெக்ட்டு லோக்கல் கோவர்மெண்ட்டு மாதிரி பார்ட் ஏ இட் இஸ் ஆல் அபவுட் அர்பன் லோக்கல் பாடிஸ் ஓகே ஆர்டிகல்ஸ்னு பார்க்கும்போது டூ ஃபார்ட்டி த்ரீ பீலேருந்து டூ ஃபார்ட்டி த்ரீ ஜெட் சி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகே அதுபோக இந்த டுவெல்த் ஷெடியூலில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டூ டீ வரும்போது டுவெல்த் ஷெட்யூல் பாட்டுன்னு வரும்போது பார்ட் நைன் ஏ ஓகே ஸோ இந்த ஒரு பர்டிகலர் ப்ரொவிஷனில் எப்படி லோக்கல் செல் கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி முனிசிபாலிட்டிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டூ செவன்ட்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் ஆக்ட் நைன் நைட்டு டூ ஓகே ஃபைன் இப்போ ப்ரொவிஷன்ஸ்குள்ளே போகலாம் ஓகே ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே பண்ண மாதிரி விஷயங்கள் தான் எலெக்ஷன் அங்கே பண்ண மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன் அங்கே என்னவோ ஐயில் இருக்கிறதோ இங்கேயும் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் ரிசர்வேஷன் அங்கே என்ன இருக்கோ இங்கேயும் அதே தான் பட் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ டயர் சிஸ்டம் இல்லாமல் பாப்புலேஷன் வைஸும் பாப்புலேஷன் ஒரு டென்சிட்டி வைஸும் பர்சன்டேஜ் ஆஃப் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வைஸ் என்ன பண்ணுறாங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை இந்த ஒரு பர்டிகுலர் அர்பன் லோக்கல் பாடிஸ் என்ஷூர் பண்ணுது ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் இன் சென்ஸ் நகர் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டியூஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அடுத்த ப்ரொவிஷனாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பிளானிங் ஓகே ஸோ பிளானிங்கை பொறுத்தளவுக்கு ரெண்டு கமிஷன் அப்பாயின் பண்ணுறாங்க ஒன்று டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று இந்த கான்ஸ்டியூஷன் ரெகனைஸ் பண்ணது இன்னொன்று மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிஷன் ஒன்று இந்த கான்ஸ்டியூஷன் ரெகனைஸ் பண்ணுது ஸோ இந்த பிளானிங் கமிஷன் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் ப்ரொப்போசல் ரெடி பண்ணுறதுக்கு தான்

இப்படி ஒரு ஹைரார்கிகள் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஹையர் ஒரு த்ரீ டயர் இருக்காது இன்டிபெண்ட்டாக தான் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும் ஓகே ஸோ அப்போது இந்த முனிசிபாலிட்டிஸ் என்ன பேசிஸில் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா ஒன்று பாப்புலேஷன் ஓகே அடுத்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அடுத்து ரெவன்யூ ஜென்ரேட்டட் ஃபார் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணு இன்ஸ்டியூஷனாக பிரிக்கிறாங்க ஓகே பேஸ்ட்ராந்தி ஒவ்வொரு ஏரியாவையும் ஓகே ஸோ இப்போது சென்னை மாதிரி நம்ம எதை பார்க்க முடியாது அப்படின்னா சப்பர்பன் ஏரியாஸை பார்க்க முடியாது ஓகே ஸோ ஒரு சென்னை மாதிரியோ மதுரை மாதிரியோ ஒரு கோயம்புத்தூர் மாதிரியோ அது முனிசிபல் கார்ப்பரேஷன் சொல்கிறோம் ஓகே பட் அதை விட சப்பர்பன் ஏரியாஸ்னு இருக்கும்ல ஒரு புதுக்கோட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ஸையோ நம்ம என்னென்னு பார்க்க முடியாது அப்படின்னா முனிசிபல் கார்ப்ரேஷன் சொல்ல மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு சொல்கிறோன்னா அது மாதிரி என்ன சொல்லிட மாட்டோம் அப்படின்னா ஒரு தஞ்சாவூரோ திண்டுக்கலையோ நம்ம சொல்லிட மாட்டோம் ஓகே அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நகர் பஞ்சாயத் ஃபார் ட்ரான்சிஷனல் ஏரியான்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ தான் இது என்னவாக பார்க்க போகுதுன்னா நகரமயம் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் இதை பார்க்கலாம் ஓகே ஸோ நகர் பஞ்சாயத் ஃபார் டிரான்சிஷனல் ஏரியா இன் சென்ஸ் இது இப்போ தான் மெல்ல எதுக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு டவுன் ஒரு ஒரு அர்பனுக்கான ஒரு டெஃபனேஷனோட நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது இதில் பாப்புலேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இட் இஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இல்லை ஊருன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஃபைவ் தௌசண்டில் இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்தால் ஓகே அதே மாதிரி ரெவன்யூ ஜென்ரேட்டட் ஃப்ரம் டேக்ஸ் எக்ஸிட் சச் அமௌண்ட் பர்கேபிட்டா இன்னும் இன்கம் விட ஓகே ஸோ ஒரு பர்கேபிட்டா இன்கம் ஆஃப் தி இண்டிவிஜுவலை விட அந்த பர்டிகுலர் ஊரில் இருக்கக்கூடிய ரெவன்யூ அதிகமாக இருக்குது அதுவும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம்மாக இருக்குது அப்படின்னு வரும்போது பாப்புலேஷன் ஃபிஃப்ட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்குள்ளே ஓகே ஸோ ஃபைவ் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளே பாப்புலேஷன் பேசிக் கிரைட்டீரியா அது போக இன்கம் வந்து பர் கேபிட்டா இன்கம் அதை என்னவாக இருக்கணும்னா அபோ தி ஆவரேஜ் ஆஃப் அங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலர் இதோடு இருக்கணும் தென் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் முக்கியமாக அதிகமாக இருக்கணும் கம்பேர் வித் அக்ரிகல்ச்சர் இன்கமோட அப்படி இருந்தால் அந்த பர்டிகுலர் ஏரியாவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நகர் பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு முனிசிபால் இது செட்டப் பண்ணணும் ஓகே ஒரு செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன் செட்டப் பண்ணணும் அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு முனிசிபல் கவுன்சில்னு சொல்கிறாங்க இந்த முனிசிபல் கவுன்சிலோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஃபிஃப்டீன் தௌசண்டில் இருந்து த்ரீ லேக் வரைக்கும் இருந்தால் இதுலேயும் கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சின்னு முனிசிபல் கிரேடை பிரிக்கிறாங்க ஸோ கிளாஸ் சி வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கிளாஸ் பி வந்து லெஸ் தன் ஒன் லேக் கிளாஸ் ஏ வந்து ஒன் லேக் ஆர் மோர் இன்சன் த்ரீ லேக் வரைக்கும் ஓகே ஸோ இந்த கம்போசிஷனில் இருக்கும்போது இதை முனிசிபல் கவுன்சில்னு சொல்கிறாங்க ஃபார் ஸ்மாலர் அர்பன் ஏரியா ஸோ இதோட பாப்புலேஷன் கிரைட்டீரியா பார்த்திங்கன்னா இருந்து மூணு லட்ச ரூபாய்க்கு மே மூணு லட்சத்துக்கு மேலே போயிடும் ஓகே லாஸ்ட்டாக இருக்கிறது முனிசிபல் கார்ப்பரேஷன் ஸோ முனிசிபல் கார்பரேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் அர்பன் ஏரியாவுக்கு பொறுத்தது ஸோ இன் சென்ஸ் த்ரீ லேக்ஸ் அபவ் பாப்புலேஷன் சைஸ் ஸோ இந்த பாப்புலேஷன் க்ரைட்டீரியாவை தாண்டி மிச்ச கிரைட்டீரியா பாப்புலேஷன் டென்சிட்டியும் கன்சிடர் பண்ணுவாங்க நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு ஏரியாவை பஞ்சாயத்தாக முனிசிபல் கவுன்சிலாக முனிசிபல் கார்ப்ரேஷனான்கிறத டிசைட் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த ஃபார்முலாஸ்குள்ளே நம்ம போக வேணாம் பட் த்ரீ லெவலில் என்னவாயிருக்கு அப்படின்னா செக்ரிகேட் ஆகிருக்கு இதில் நமக்கு ரொம்ப பிரதானமாக கண்ணுக்கு தெரிகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன் தான் தெரியுது ஓகே ஸோ ஃபைவ் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அபோவ் ஸோ இந்த மூணு கண்டிஷனை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க வேறு எதுவும் வேணாம் ஓகே ஸோ மொத்தம் மூணு லெவலாக பிரிச்சிருக்காங்க தட் இஸ் மூணு டைப் ஆஃப் பிரிச்சுருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு அர்பன் ஏரியாஸை ஒன்று டிரான்சிஷன் ஏரியான்னு சொல்கிறாங்க இன்னொன்று ஸ்மாலர் அர்பன் ஏரியான்னு சொல்கிறாங்க இன்னொன்று லார்ஜர் அர்பன் ஏரியான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு ட்ரான்ஸிஷனாக இந்த மூணு கண்டிஷனில் பிரிக்கக்கூடிய விஷயங்கள் மேஜராக எதை ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னா பாப்புலேஷனுக்கு டிசைட் பண்ணி தான் இருந்திருக்கு அப்போது அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது இவ்வளோ தான் கொஷினும் கேட்க முடியும் இந்த ஏரியாவில் ஓகே சரி இப்போ மூணாக பிரிச்சுட்டாங்க கம்போசிஷனை பொறுத்த அளவுக்கு எலெக்ஷனுங்கிறது டைரக்ட் எலெக்ஷன் தான் ஓகே ஆனா ஆனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணலாம் யாருக்கு ரெப்பிரசன்டேஷன் கொடுக்குறத பொறுத்து அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டூ ஸ்பெஷல் நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்லை எம்எல்ஏ ஆர் எம்எல்சி ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கோ ஸோ இவங்களுக்கோ இல்லை ஸ்பெஷல் நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் முனிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ராஜ்யசபா லெஜிஸ்லேட்டிவ் கசோ கவுன்சில் சேர்மன் ஆஃப் தி கமிட்டி இது எல்லாத்துக்கும் என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணலாம் ஓகே ஸோ டைரக்ட்லி எலெக்டட் தான் பட் அதில் என்ன பண்ணலான்னா நாமினேஷன் நாமினேட்டட் கொடுக்கலாம் பட் அந்த நாமினேட்டட் என்ன வாயிடக்கூடாது அப்படின்னா எலக்டட் மெம்பர்ஸோட பாப்புலேஷனை ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது ஓகே ஸோ அப்போது லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் மை லா ப்ரொவைட் ஃபார் த ரெப்பிரசன்டேஷன் இன் இந்த முன்சிபாலிட்டி யாராக இருக்கலாம் இந்த பர்சன்ஸ்கெலாம் சேர்மன் ஆஃப் தி கமிட்டி கான்ஸ்டியூட்டட் அதர் தென் வாட் கமிட்டியை தவிர மற்ற ஏதாச்சும் கமிட்டீஸ் இருக்குது அப்படின்னா அந்த கமிட்டியோட மெம்பர்ஸையும் இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா மெம்பராக வச்சுருக்கலாம் எதுக்காக அப்படின்னா ஃபார் பெட்டர் பிளானிங்க்கு தான் ஓகே ஃபார் பெட்டர் ஃபங்க்ஷனுக்காக தான் ரெப்ரஸன்டேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ எப்படி நம்ம ஸ்பெஷல் நாலேஜ் டுதி ராஜ்யசபா கொடுக்குறோம் ஸ்பெஷல் நாலேஜ் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொடுக்குறோம் இல்லையா அது மாதிரி தான் இது எலெக்டை தாண்டி கொஞ்சம் டெக்னிக்கல் மைண்ட் செட்டு உள்ளவங்களுக்கும் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பட் இதை டிசைட் பண்ணுறது யார் தான் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் ஓகே ஸோ எங் நல்லா இதில் ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நீங்கள் என்னென்னா எங்கெல்லாம் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் வருது எங்கெல்லாம் கவர்னர் வருது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அதை வச்சு தான் உங்களை வந்து ட்ரிஸ்ட் டர்ன் பண்ண முடியும் இன் டீட்டெயிலாக போய் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்குள்ளேலாம் அவங்க கேட்கறதுக்கான அவசியம் இருக்காது ஓகே இதுவே அந்த த்ரீ டயருங்கிறது த்ரீ லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு மட்டும் தான் கேட்டுட்டு போவாங்களே தவிர உள்ள பாப்புலேஷனை வச்சுலாம் கேட்ட கொஷின்ஸ் இது வரைக்கும் இல்லை ஓகே ஸோ அதனால் இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பட் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ வார்டு கமிட்டி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அது கான்ஸ்டியூஷன்லி மேண்டேட்டர் ஓகே ஸோ அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் இதையும் பண்ணணும் ஓகே ஸோ வார்டு கமிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சிட்டி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மூணு நாலு வார்டு சேர்ந்தது ஒரு வார்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க அதோடய கம்போசிஷன் டெரிட்டோரியல் ஏரியா என்ன எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் எப்படி சீட்ஸ் அலோகேட் பண்ணணும் இதையும் டிசைட் பண்ணுறது யார் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் ஓகே தென் வேறு ஏதாச்சும் கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது தான் ரிசர்வேஷனை பொறுத்தளவுக்கு ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் லைக் எப்படி லோக்கல் செல் கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணணுமோ பாப்புலேஷன் க்ரைட்டீரியாவில் அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு உமன் ஒன் பை தேர்டுக்கு மினிமம் லெவலில் கொடுக்கக்கூடாது இன்சென்ஸ் மேக்ஸிமம் ஒன் பை தேர்டுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் மினிமம் லெவல் ஆஃப் ஒன் தேர்ட் கீழே குறைஞ்சிடக்கூடாது இதுவும் நம்ம லோக்கல் செல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் என்னவோ அதே ப்ரொசீஜர்ஸ் தான் ஓகே ஸோ டிட்டோ இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் அடுத்த ரிசர்வேஷன் ஆஃப் ஆஃபீஸஸ் ஆஃப் சேர் பர்சன் யார் டிசைட் பண்ணுறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் தான் பேக்வர்ட்னஸ் க்ளாஸ்க்கு தட் இஸ் பேக்வர்ட் கிளாஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது தான் டியூரேஷன் ஆஃப் முனிஸிபாலிட்டிஸ் அது ஃபைவ் இயர்ஸ் டிசால்வ் ஆச்சுன்னா அந்த ரிமைனிங் பீரியடுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாலும் அந்த பர்சன்ஸ் அந்த டென் யூர் ஆக்குபை பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே ஓகே ஸோ இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண தான் ஒரு 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 கவுன்சில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கவுன்சிலோட டென்யூர் அப்படின்னு பார்த்தா ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரீமேச்சூர் டிசல்யூஷன் ஆகிடுச்சுன்னா இப்போ மூணு வருஷத்துக்குள்ளே அது டிசால்வ் ஆகிடுச்சுனா ஸோ வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே என்ன பண்ணி ஆகணும்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஆகணும் ஓகே வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஆகணும் ஆனால் அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய கவுன்சில் அதோட லைஃப்னு பார்த்தா டூ இயர்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் டிசால்வ் ஆகி திருப்பி ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒருவேளை ப்ரீ ப்ரீமெச்சூர் டெஸல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸில் ஆயிடுச்சுன்னா ஓகே ரிமைனிங் சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை எலக்ஷன் கண்டக்ட் பண்ண தேவையில்லை இதெல்லாம் நம்ம லோக்கல் செல் கவர்மெண்ட்டில் பார்த்தா அதே கிரைட்டீரியா தான் இங்கேயும் ஸோ இங்கேயும் அதே விஷயங்களை தான் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு அங்கே என்னவோ லோக்கல் செல் கவர்மெண்ட்டில் என்னவோ அதே தான் ஓகே ஸோ தோஸ் அபவ் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் தென் அங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அந்த க்ரைட்டீரியாஸ் தான் இங்கேயும் ஓகே அடுத்து பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி இதுவும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது தான் ஓகே ஸோ இங்கேயும் சோஷியல் சோஷியோகனாமிக் டெவலப்மெண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக தென் அங்கே எப்படி டுவெண்ட்டி நைன் சப்ஜெக்ட்ஸோ அதே மாதிரி இங்கே நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் சாரி எயிட்டின் சப்ஜெக்ட்ஸ் ஓகே ஸோ டுவல்த் ஷெடியூலில் இருக்கக்கூடிய எயிட்டீன் சப்ஜெக்ட்ஸு இவங்க வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிவால்வ் பண்ணணுன்னா கொடுக்கலாம் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸும் அதே மாதிரி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது தான் இங்கேலாம் பெருசாக நம்ம ஒன்றும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே ஸோ இதுவும் வித் ரெஸ்பெக்ட் டூ எல்லாமே ஸ்டேட் லெஜிஸ்லேர் தானே ஓகே ஸோ அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் ஓகே அடுத்து ஃபைனான்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்ன அங்கேயோ அதே தான் டூ ஃபார்ட்டி த்ரீ ஐயில் நீங்கள் ஃபைனான்ஸ் கமிஷன் டூ தி இப்போ பார்த்தோம் இல்லையா ஃபார் தி லோக்கல் செல் கவர்மெண்ட் அதே தான் டு தி ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபார் தி அர்பன் லோக்கல் பாடிஸோ அங்கே என்னவோ அதே தான் இங்கேயும் ஸோ டேக்ஸு டியூட்டீஸ் லெவி கலெக்ட் அண்ட் அப்ராப்ரேட் பண்ணுறது கிராண்டின் ஈடு கொடுக்கறது இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிவ் அப் பண்ணுறது சில பாயிண்ட்ஸை ஸோ இது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி தரது அங்கே யார் பண்ணுறா அதே தான் இங்கேயும் ஓகே ஸோ அங்கே டூ ஃபார்ட்டி த்ரீ கே படி முனிசாலிட்டிஸ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி தரது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஸோ சாரி லோக்கல் செல் கவர்மெண்ட்டை போறதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதே மாதிரி தான் முனிசிபாலிட்டியை பொறுத்தவரைக்கும் லோக்கல் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் ஓகே ஸோ இதெல்லாம் டிட்டோ ஸோ ஒன்றும் பெருசாக நம்ம இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்து எக்ஸப்ட் ஏரியாஸ் அங்கே எப்படியோ அதே மாதிரி தான் ஸோ இங்கேயும் ஷெட்யூல் ஃபைவ் ஷெட்யூல் சிக்ஸ் தென் டார்ஜிலிங் ஹில் கவுன்சில் ஏரியாஸ் இங்கேலாம் அப்ளிகபிள் ஆகாது ஸோ இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டூ ப்ரெசிடண்ட் டிசைட் பண்ணி கவர்னர் சொல்லி ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் தான் இதுக்குள்ள நம்ம பெருசாக போக வேணாம் ஓகே தென் அப்ளிகேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்தளவுக்கு யார் டிசைட் பண்ணுறதா பிரசிடென்ட் டிசைட் பண்ணுறதா ஓகே தென் அடுத்த செக்ஷனுக்கு வரும் ஓகே இது பிளானிங் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் ஸோ ரெண்டு பார்த்தோம் இல்லையா ஒன் இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வித் ரெஃபார் தி செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ சச்சஸ் நகர் பஞ்சாயத் முனிசிபல் கவுன்சில் முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒன்று பிளானிங்கான கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் கான்ஸ்டியூஷனில் மேண்டேட்டாக இருக்குதுன்னு சொன்னோம்ல ஸோ அப்படி ஃபார்ம் ஆன ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிட்டி ஓகே இந்த டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிட்டியை பொறுத்தளவுக்கு ஆர்டிக்கல்னு பார்த்தா டூ ஃபார்ட்டி த்ரீ ஜெட்டி ஓகே ஸோ இந்த ஜெட்டி படி டிஸ்டிக் பிளானிங் கமிட்டி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் ஓகே ஸோ கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஸ்டேட் கண்டிப்பாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதுக்கான பவர் என்ன அப்படின்னா பிளானை ப்ரிப்பேர் பண்ணணும் யாருக்கான பிளான் அப்படின்னா வெறும் டிஸ்ட்ரிக்ட்கான பிளானான்னு கேட்டால் இல்லை அது பஞ்சாயத்தையும் சேர்த்து ஓகே ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா அது கீழே நிறையா பஞ்சாயத்து இருக்கும் இல்லையா ஸோ இந்த பஞ்சாயத்தோட தேவைகள் அவங்களுக்கான டிமாண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு டிராஃப்ட் பிளானை என்ன பண்ணணும் அப்படின்னா டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுக்கணும் ஓகே ஸோ அப்போ அந்த டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிட்டியோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது ஃபோர் பை ஃபிஃப்த்து கீழே குறைஞ்சிடக்கூடாது சப்போஸ் ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியில் அதில் நாற்பது பேர் என்னவா இருக்கணும் அப்படின்னா யாராக இருக்க முடியும் அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பஞ்சாயத்து அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அதாவது நம்ம வார்டு மெம்பர் அப்படின்லாம் எலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ இந்த வார்டு மெம்பர் சேர்ந்து யாரை எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ த டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிட்டியோட கம்போசிஷன் நாட் லெஸ் தேன் ஃபோர் பை தேர்ட் ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தீஸ் கமிட்டி ஷுட் பி எலக்டட் அமௌங்க்ஸ் தி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பஞ்சாயத்து அண்ட் த டிஸ்ட்ரிக் லெவல் ஓகே ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தில் டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுறது யார் எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பஞ்சாயத் அத்த டிஸ்ட்ரிக் லெவல் தான் அண்ட் ஆஃப் தி முப்பாலிட்டிஸ் இந்த த டிஸ்ட்ரிக் இன் ப்ரொபோஷன் டு த ரேஷியோ பிட்வீன் தி அர்பன் அண்ட் ரூரல் பாப்புலேஷன் தி டிஸ்ட்ரிக் லெவல் ஸோ இந்த கம்போசிஷனுக்குள்ளெல்லாம் நம்ம டீப்பாக போகணுமா அப்படின்னா அவசியம் இல்லை தான் ஓகே ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபோர் பை ஃபைவ் ஆஃப் த ரெப்ரஸன்டேஷன்ஸ் யாராக இருக்கணும் அப்படின்னா அமாங்ஸ் தி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோட பஞ்சாயத்து அண்டு டிஸ்ட்ரிக்ட் அந்த பாடி ஓகே டிஸ்ட்ரிக் முனிசிபல் பாடிஸ் ஓகே ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ரோல் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கன்சாலிடேட்டட் டிராஃப்ட் பிளானை ரெடி பண்ணணும் எதுக்கு அப்படின்னா ஓவரால் அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கான டிமாண்டை ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் வைப்பாங்க ஸோ இல்லை ஐதர் பிளானிங் கமிஷன் கிட்ட கொடுப்பாங்க அவங்க அதை பேஸ் பண்ணி லோக்கல் டிமாண்ட் அட்ரஸ் பண்ணி அதுக்கான பாலிசிஸ் அதுக்கான ஃபைனான்ஷியல் பவர்ஸ் இது எல்லாத்தையும் யார் கொடுப்பாங்க அப்படின்னா டு தி பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் ஜில்லா பரிஷத்துக்கு கொடுப்பாங்க டிஸ்ட்ரிக் ஜில்லா பரிஷத் டு பஞ்சாயத் சமிதி பஞ்சாயத் சமிதி டு வில்லேஜ் பஞ்சாயத்து ஸோ இதுதான் அந்த கிராஸ் ரூட் டெமோக்ரஸி ஓகே ஸோ கீழேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிமாண்டை அட்ரஸ் பண்ணி அதுக்கேற்ற ஒரு பாலிசியை ஃபார்முலேட் பண்ணி ஸோ அதுக்கேற்றப்படி நீங்கள் ஃபினான்ஷியல் டெவல்யூஷன் அண்ட் அத்தாரிட்டி கொடுக்கும்போது இட் வில் ஃபங்க்ஷன் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி டிஸ்டிக் பிளானிங் கமிட்டி ஒன்று எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு பிளானிங் கமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷன் தட் ஒன் இஸ் மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி ஓகே ஸோ இது இதுதான் இதோட ஃபங்க்ஷன்ஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தா வித் ரெஸ்பெக்ட் டு ஷேரிங் ஆஃப் வாட்டர் பிட்வீன் தி வில்லேஜ் அண்ட் அர்பன் பாடிஸு தென் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிராஃப்ட் பிளான் இதெல்லாம் ரெடி பண்ணுறது தான் இவங்களோட கம்போசிஷன் ஓகே தர் இஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ இதெல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பிளானோட அப்ஜெக்டிவ் ஓகே ஸோ இதெல்லாம் செல்ஃப் ரீடு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஒன் மோர் இன்ஸ்டியூஷன் தே ட்ரை டு கிரியேட் இன் தி கான்ஸ்டியூஷன் தட் மீன்ஸ் மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி இந்த மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டியோட பாப்புலேஷன் கிரைட்டீரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெட்ரோ ஏரியாஸ் இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சென்னையோட பாப்புலேஷன் கண்டிப்பாக பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்போ அங்கே என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியாங்கன்னா கண்டிப்பாக மெட்ரோபாலிட்டின் பிளானிங் கமிட்டி ஒன்றே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும் அப்போ இந்த மெட்ரோ பிளானிங் கமிட்டியோட ரோல் என்ன அப்படின்னா என்ன ஒரு டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிட்டியோட ரோலோ அதுதான் மெட்ரோ பிளானிங் கமிட்டியோட ரோலோ அங்கே கம்போசிஷன் சொல்லும் போது ஃபோர் பை ஃபிஃப்த்துன்னு சொன்னோம் இல்லையா எலக்டன் மெம்பர்ஸாக இருக்கணும்னு இங்கே கம்போசிஷனு வரும்போது டூ பை தேர்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் எலக்டன் மெம்பர்ஸ் பைதி பை தி எலெக்டோரல் மெம்பர்ஸ் ஆஃப் தி முனிசிபாலிட்டிஸ் அண்ட் சேர் பர்சன்ஸ் ஓகே ஸோ அந்த மெம்பர்ஸ் தான் யார் எல மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டியோட மெம்பரை எலெக்ட் பண்ணுறதுக்கான எலெக்ட் ஒரு காலேஜ்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ அதுதான் இவங்களோட கம்போசிஷன் அங்கே மாதிரி இங்கே எலெக்ட் மெம்பர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அது போக ஸ்பெஷல் இன்வைட்டீஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் நாலேஜ் ஒன்று அர்பன் இதில் இருக்கிறவங்க இல்லை மேபி எம்எல்ஏஸ் எம்பிஸ் எம்எல்சிஸ் இவங்களுமே இதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இவங்களும் டிராஃப்ட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறது நாட் ஓன்லி ஃபார் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் பட் ஆல்சோ த பஞ்சாயத்து இன்க்ளூடிங் தட் இஸ் உள்ளே இருக்கக்கூடிய சம் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்க்குள்ளேயே சில வில்லேஜஸ் இருக்கும் ஸோ அதோட டிமாண்டையும் இவங்க அட்ரஸ் பண்ணணும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டையும் இவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்போது அதுக்கு என்னென்னா அவங்களையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி லெவலில் ஓகே ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸும் இதே தான் ஓகே ஸோ முன்சிபாலிட்டிஸ் அண்டு பஞ்சாயத்து இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்க்கு பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும் அவங்களோட காமன் இன்ட்ரெஸ்ட் அட்ரஸ் பண்ணணும் வாட்டர் ஷேரிங் ஃபிசிக்கல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே இந்த மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி தான் பண்ணணும் ஓகே ஸோ இதெல்லாம் நடைமுறையில் இருக்கா அப்படின்னா அது கொஷினாக இருந்தாலும் பட் இதெல்லாம் கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிற இருக்குது ஓகே ஸோ அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று முக்கியமான ஒன்று அதர் தென் திஸ் த்ரீ ஏரியாஸ் சென்ஸ் அந்த நகர் பஞ்சாயத்து முனிசிபல் கவுன்சில் முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறத தாண்டி வேறு இன்ஸ்டியூஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபார் எஸ்டாப்ளிஷிங் ஆன அர்பன் டெவலப்மெண்ட் ஓகே ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு வேற கம்போசிஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி டவுன் ஏரியா கமிட்டி கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி சில லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை பார்லிமெண்ட் இட் டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி ஓகே ஸோ இந்த நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகர் பஞ்சாயத்தினோட ட்ரான்ஸிஷனல் ஏரியான்னு சொல்கிறோம்ல அப்படி இருக்கிறத தாண்டி இது ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் ஏரியாவாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீபரத்து ஒரு டைம் ஆஃப் பீரியடில் அது ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியாவாக இருந்துச்சு அப்போது அந்த டைம் பீரியடில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு குயிக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் இன் சென்ஸ் அங்கே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பார்லிமென்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்ரூவல் தென் அதுக்காக கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு மிஷன் மோடில் அதை ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அப்போ டைரெக்ட்லி கண்ட்ரோல் அண்டர் தி அத்தாரிட்டிஸ் அப்படின்னு வர மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அங்கே என்ன ப்ரொவிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டின்னு ஒரு ஏரியாவை அங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க அதுவும் முக்கியமாக என்ன மாதிரி ஏரியாவில் இந்த இண்டஸ்ட்ரியலைஸு ஏரியாவில் ஓகே ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியஸ்டு ஏரியாவில் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க ஓகே ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு பை நோட்டிஃபிகேஷன் தான் இன்சென்ஸ் கவர்மெண்ட் கெசட்டில் தான் இது பண்ணுவாங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இதுக்கு ரோல் கிடையாது ஓகே அப்புறம் எலக்ஷன் எலெக்ஷனும் இதுக்கு கிடையாது இதில் இருக்க கூடிய மெம்பர்ஸ் யாராக இருப்பாங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க ஓகே ஸோ நாமினேட்டட் மெம்பர்ஸாக இருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி கிரியேட் பண்ணாது ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கெசெட்டில் பை நோட்டிஃபிகேஷன் தான் அதனால தான் இந்த நோட்டிஃபைக் கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது கவர்மெண்ட் கெசெட்டில் நோட்டிஃபைடு ஃபார்மேஷன்லாம் வரும் ஸோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார்மேஷனில் வராது ஸோ அப்போது இது என்னவாக இருக்காதுன்னா ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி டேரக்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் பை பீப்புளாக இருக்காது பை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கும் ஓகே ஸோ எதுக்காகனா தி ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட் தான் ஸோ நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டியை பொறுத்தவரைக்கு இட் இஸ் நெய்தர் எலெக்டட் நார் ஸ்டாடிட்டரி ஏன்னா மெம்பர்ஸ் நாமினேட்டட் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மூலமாக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாது பை கவர்மெண்ட் கேசட் வெறும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் பண்ணுறாங்க ஓகே ஸோ அப்போது இது ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி எலெக்டடாவோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஸ்டாட்டரி ஸ்டேட்டஸ்லேயோ இது இருக்காது இது ஜஸ்ட் பை நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ கம்ப்ளீட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி எக்ஸிகூட்டிவ்ஸ் தான் இது ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ இது ஒரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினில் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆர் செவன்டீனில் உடவ இந்த கொஸினை கேட்டிருக்காங்க ஓகே ஸோ நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டியை வச்சு ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அர்பன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓகே ஸோ அதே மாதிரி இன்னொன்று இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியா கமிட்டி இந்த டவுன் ஏரியா கமிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதுவும் பேரலாக ஒரு இண்டஸ்ட்ரியலை ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேட் டு டிசைட் ஓகே ஒரு ஏரியாவை நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டியாக வைக்கலாமா இல்லை டவுன் ஏரியாவை வைக்கலாமா இல்லை அதை நகர் பஞ்சாயத்துக்குள்ளே கொண்டு வரலாமா இல்லை முனிசிபல் கவுன்சிலுக்குள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறதா பட் நமக்கு என்ன அப்படின்னா அங்கே நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் அது எலெக்டடா இல்லை நாமினேட்டடாக அது எஸ்டாபிஷ்ட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இல்லை வெறும் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனா இதுமா நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது டவுன் ஏரியா கமிட்டி அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டியூஷன் தான் ஓகே ஸோ அப்போது இது என்னென்னா இட் இஸ் அக்கௌண்டபிள் டு தி ஸ்டேட் அசம்பிளி ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப மினிமலான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும் ட்ரைனேஜ் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டிங் கன்சல்வன்சி இதெல்லாம் இப்போ தான் டவுன் எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஏரியா ஒரு ஒரு பிஎஸ்சுசி இருக்குனாலோ இல்லை பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வருதுனாலோ அந்த ஏரியாவை சுற்றி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டவுன்ஷிப் பில்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக அந்த டவுனை டெவலப் பண்ணுறதுக்காக இதை பண்ணுவாங்க ஓகே ஸோ இது டவுன் ஏரியா கமிட்டி அப்படிங்கிறது இது தோ நாமினேட்டடாக இருக்கிறதுனா இந்த கம்போசிஷன்லாம் அவங்க பெருசாக பேசலை பட் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டியூஷன் தான் இந்த டவுன் ஏரியா ஓகே ஸோ அதே மாதிரி இன்னொன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த டவுனுஸ் கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஏரியாஸ் இருக்கும் இல்லையா அது வரை ஜோன்ஸ் இப்போ தாம்பரம் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸோன்னு சொல்கிறோம் அதே மாதிரி வேறு வேறு இடத்துல ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் வித்தின் தி சிட்டி ஓகே ஸோ வித்தின் தி சிட்டிக்குள்ள ஒரு ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு கண்டிஜென்சி ரிசர்வ் இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே அவங்க செட்டில் ஆகக்கூடிய இடத்துல அவங்களோட ஃபேமிலிஸ் அங்கே அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஏரியாஸ் என்னென்னு சொல்லணும்னா கண்டோன்மெண்ட் ஸோன்னு சொல்லுவோம் இந்த கண்டோன்மெண்ட் ஜோனை பொறுத்தளவுக்கு அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்டோன்மெண்ட் போர்டுன்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க எந்த ஏரியாஸ்லனா தி கண்டோன்மெண்ட் ஏரியா ஓகே அந்த கண்டோன்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறது ஆர்மி ஜோன்ஸ் தான் ஓகே ஸோ ஏர் ஃபோர்ஸ் ஆர் டிஃபென்ஸ் ஜோன்ஸ் டிஃபென்ஸ் ஜோன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான ஒரு ஜோன் தான் இந்த கண்டோன்மெண்ட் போர்டு ஜோன் சொல்கிறது ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதோட அஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு இது யார்கிட்ட இருக்காது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்காது ஓகே ஸோ இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆக்ட் இன் நேம் ஆஃப் கண்டோன்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் வேறு யாருக்கு இதுக்கான அதிகாரம் இருக்குன்னா டூ தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஓகே ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதில் முழு அதிகாரம் யாருக்கு போயிடுது அப்படின்னா டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது கிடையாது மேபி இப்போது ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது ஸ்டேட் சப்ஜெக்டாகவே இதை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசல் இருக்குது ஃப்ரம் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பட் அதை பற்றின ஒரு டிபேட் அண்ட் டிஸ்கஷன் தான் போய்கிட்டு போக தவிர இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்டோன்மெண்ட் போர்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாட் லைக் அதர் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் லோக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் மாதிரி கிடையாது ஒரு நகர் பஞ்சாயத்து நோட்டிஃபைட் டவுன் ஏரியா கமிட்டியோட தோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அக்கௌண்டபிளாக இல்லாட்டினாலும் அது கவர்மெண்ட் கெசர நோட்டிஃபிகேஷன் இட் ஹேஸ் டு பி 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 ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் பட் கண்டோன்மெண்ட் போர்டு மட்டும் ஒன்று எக்ஸம்ஷன் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயத்தில் ரொம்ப எக்ஸப்டடாக இருக்கிறது நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி ஒன்று கண்டோன்மெண்ட் போர்டு ஒன்று இந்த நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படிங்கிறது நெய்தர் ஸ்டாடிஜரி நார் எலெக்டட் இந்த கண்டோன்மெண்ட் போர்டை பொறுத்தளவுக்கு என்டையர்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டூ கண்டோன்மெண்ட் போர்டு இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸில் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தா டவுன் ஏரியா கமிட்டி ஓகே ஸோ இந்த டவுன் ஏரியா கமிட்டியும் என்னென்னா எஸ்டாப்ளிஷ் பை மீன்ஸ் ஆஃப் ஆல்ரெடி எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ டூப்ளிகேட் ஆகிருக்கு ஓகே ஸோ இதோட ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது இன் சென்ஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் ரெண்டுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இனி வரக்கூடிய கிளாஸஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் தான் ஓகே ஸோ ஓவராலாக அந்த ஒரு கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒரு டூ டூ த்ரீ கிளாஸஸ் போகும்னு வச்சுக்கோங்க முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவராலாக இண்டியன் பாலிட்டிக்கான என்டையர் கிளாஸஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே ஸோ அடுத்து அந்த ஒரு ரெண்டு செஷன் அதை தாண்டி இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஏரியாஸ்க்கான இது தான் ஓகே ஸ்பெஷல் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல் ஃபைவோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க ஷெடியூல் ஏரியா சிக்ஸை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க தென் அதுக்கப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ரீஜினல் லாங்குவேஜஸ் கோட் லாங்குவேஜஸ் இதெல்லாம் அஃபீஷியல் லாங்குவேஜ் செக்ஷனில் ஒன்று பார்க்கலாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு செஷன் இருக்குது தென் கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ் ஒரு மூணு செஷன் மேக்ஸிமம் இன்னொரு ஃபோர் ஆர் ஃபைவ் கிளாஸஸில் என்ன முடிச்சிடலாம் அப்படின்னா என்டையர் இந்தியன் பாலிட்டியவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இஃப் டைம் பெர்மிட்ஸ் கொஞ்சம் பியூ டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இதோட இந்த பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன் கேஸ் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஏரியாஸில் கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஐ ரை டு ஆன்சர் ஸோ வித் திஸ் ஐ கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் செஷன் தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாச்சிங் திசன் தேங்க்யூ